இந்த துரோகிகளின் வரலாற்றை நொறுக்கி எரிந்து அவர்களை வீழ்த்த வேண்டும். அமரர் எம்ஜிஆர் அவர்கள் குட்டிமணி ஜெகன் உள்ளிட்டோரை இலங்கை அரசிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று பேசுகிறார் எம்ஜிஆர். அவர்களை இலங்கை அரசிடம் ஒப்படைத்த பெருந்தகையார் ஐயா கருணாநிதி தான். அண்ணன் குட்டிமணி எப்படி இறந்தார் உங்களுக்கு தெரியும். மரணம் உறுதியாகிவிட்ட பிறகு அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சயனைடு குப்பியை கேட்கிறார்கள் அவர்கள், நாங்கள் சாப்பிட்டு விட்டு மரணத்தை தழுவுகிறோம் என்று. தலைவரிடத்தில் கேட்டு அந்த குப்பியை நான் தான் அனுப்பிவிட்டேன் என்று அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இல்லை, மரணத்திற்கு முன்பு என்னுடைய கண்களை தானம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் குட்டிமணி அவர்கள் சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம், நாளை மலரப்போகிற என் தமிழீழ தாயகத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேள்விப்பட்ட சிங்கள வீரர்கள் உயிரோடவே அண்ணனுடைய கண்களை பிடுங்கி கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு வழி தாங்கியிருப்பார்கள். உயிரோடவே கண்கள் இரண்டையும் பிடுங்கி கீழே போட்டு பூட்ஸு காலால் மிதித்து நசுக்கி இந்த செயலை சகித்து கொண்டவர்கள் இவர்கள்தான். நான் பரமக்குடியிலிருந்து அரணியூரிலிருந்து இளையாங்குடி இருந்து வண்டி ஏறி வரும்போது கருணாநிதி என் இனத்தின் தலைவன் என்று வந்தேன். வந்து சேர்ந்த இடங்கள் எங்கே, அரியமதி, சுபவீரபாண்டியன், குளத்தூர்மணி, ஐயா வீரமணி இவர்களோடு தான். அப்போது எனக்கு சுபவீரபாண்டியன் ஜெயலலிதா நம் இனத்தின் எதிரி, கருணாநிதி நம் இனத்தின் துரோகி என்று கற்பித்தார். நாங்களெல்லாம் சுபவீரபாண்டியனோடு கோபப்பட்டோம், நம் தலைவரை இவர் துரோகி என்று கற்பிக்கிறாரே என்று. இன்றைக்கு அவர் தலைவர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார், நான் துரோகி என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் கொடுமை. அதையெல்லாம் விட உதயநிதி ஸ்டாலினை தலைவர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்யறது நம்ம, எனக்கு பாடம் நடத்த வாத்தியார்கள்லாம் மக்காயிட்டாங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. எனக்கு ஓட கற்றுக் கொடுத்த பிடி வாத்தியர் பதக்கம் வாங்குறது இல்லையே, ஓடுற நம்ம தானே வாங்குகிறோம். அதெல்லாம் விடுவோம், நம்ம அன்னைங்களை மன்னிச்சு நல்லா இருங்க அண்ணா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் விளம்பரத்திற்காகவும் கைதிற்றுக்காகவும் பேசுகிறேன் என்று சொன்ன என் மூத்தவர்கள் டிஆர் பாலு விடுதலை புலிகளால் சோனியா காந்திற்கு ஆபத்து என்று பேசும்போது, ஏனண்ணா உங்கள் நாக்கில் புற்று வந்து விட்டது, ஏன் உங்கள் எல்லோருக்கும் வாய் கோணி கொண்டது, ஏன் உங்கள் உதடுகள் பசை போட்டு ஒட்டி கொண்டது, என்ன ஒத்த சீட்டுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சு. ஒன்றும் கவலைப்படாதையே, நம்ம வெல்றோம், வெல்றோம், நம்ம அடிக்கிறோம்.